Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி ஒரு வீல் போட்டோ ஃபிரேம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த போட்டோ ஃபிரேம் வந்துட்டு நமக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட்டா ஒரு ஆர்டர் மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லிருந்தாங்க. சோ இந்த அழகான ஃபெராரி வீல் போட்டோ ஃபிரேம் எப்படி செய்யறது அப்படிங்கற டியூட்டோரியல் வீடியோ தான் இது. அண்ட் நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இப்போவே மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க எதையுமே வந்துட்டு மிஸ் பண்ணாம கண்டினியூவா பாப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக் திங்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் தான். ஸோ இந்த கார்ட்போர்ட்ஸ் வந்துட்டு நம்மளால காம்பஸ் வச்சு எவ்வளோ லென்த்தியாக நல்லா சர்க்கிள் ட்ரா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய பிளேட் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ஸ் வந்துட்டு கார்ட்போர்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த வீல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நமக்கு நல்லா திக்காக ஒரு ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் மிட் பாயிண்ட் வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு எந்த மெஷர்மெண்ட்ஸுமே யூஸ் பண்ண கிடையாது. மோஸ்ட்லி எல்லோரும் இந்த வீல் ஃபோட்டோ ஸ்டாண்ட் வந்துட்டு நிறைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி செய்வாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி வந்துட்டு நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். பட் அப்போ வந்துட்டு எனக்கு டோட்டல் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அந்த கார்ட்போர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக கிடைக்கல. ஸோ அப்போ வந்து நான் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணணும் அது எதுவுமே வந்துட்டு இப்போ பண்ணாமல் அவாய்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான வீல் ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அந்த மிட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டதுக்கு அப்புறம் பெரிய சர்க்கிள்லேருந்து ஒரு சின்ன ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் இருக்க அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க இன்னர் பார்ட்டில் வந்துட்டு ஒரு இன்னர் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இன்னர் சர்க்கிளை வந்துட்டு பேஸாக வச்சுட்டு இந்த லைன்ஸ்க்கு மிட் பாயிண்ட்ஸில் வந்துட்டு நான் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சர்க்கிளோட பேஸ் தான் வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிளோட தேர்ட் ஃபேஸாக இருக்கணும். பேலன்ஸ் ரெண்டு ஃபேஸ் வந்துட்டு நம்ம அந்த லைன்ஸ் கூட டச் ஆகாமல் ஒரு சின்னதாக 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் கேப் இருக்க மாதிரி வந்துட்டு நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வீல் மாதிரி கிடைக்கும். அண்ட் இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த ஷேப்ஸ் வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு 1, 2, 3 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வீல்ஸ்லையுமே வந்துட்டு. அப்போ உங்களுக்கு ஃபைனலாக அட்டாச் பண்ணும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போது வீல் ரெடி பண்ணியாச்சு, அதோட பேஸ் அந்த ஸ்டாண்டு வந்து நம்ம ரெடி பண்ணணும்ல, அதுக்காக இன்னொரு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ஹைலைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 4 பீசஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் என்ன முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஈவனாக ஒரே ஷேப்பில் ஒரே சைஸஸில் வந்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும், இல்லாட்டி கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நமக்கு சொதப்பிடும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த அளவு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பேலன்ஸ் 3 பார்ட்ஸுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் கான்ஷியஸாக கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி அகைன் வந்துட்டு ரெண்டாக நல்லா திக்காக ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்காக வந்துட்டு வீல் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டாண்ட் ரெடி ஆயாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ பிங்க் கலர் சார்ட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட் வச்சு கவர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அந்த சைட்ஸ்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் பெயிண்ட் வந்துட்டு போக போக ஃபேட் ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் நைட்டில் பார்க்கும்போது கூட வந்துட்டு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி கிளிட்டரிங்காகவே இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சார்ட் வச்சு கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த சென்டர் பீசஸில் நம்ம அந்த ட்ரையாங்கிள்ஸ் கட் பண்ணோம்ல அந்த இடத்துல வந்து அந்த குட்டி குட்டி கார்ட்போர்ட் பீசஸ் தெரிஞ்சது, அந்த இடத்துல அகைன் நான் சார்ட் வச்சு கவர் பண்ணால் நல்லா இருக்காது. அதுக்காக அதையுமே வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் ஒயிட் கலர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்றதால அந்த சென்டர் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்துட்டு வச்சு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியா, பட் இந்த எட்ஜஸ்ல கார்னர்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு அந்த சார்ட் பேப்பர் கட் பண்ணது எல்லாமே தெரிஞ்சது. ஸோ அதையுமே வந்துட்டு கவர் பண்ணிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த கார்னர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி வந்துட்டு வயலட் கலர்ல கிளிட்டர் ஃபோம் ஷீட் கட் பண்ணி ஒரு நல்ல அவுட்லைன் மாதிரி கொடுத்துடுறேன். அண்ட் தென் வீலோட எட்ஜஸ்லயுமே சரி, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்ஸோட எட்ஜஸ் அந்த கார்னர்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த மாதிரி வயலட் கலர் ஃபோம் ஷீட் வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அந்த கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த வீல்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட்ல ஹைலைட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்க ஒரு மாதிரி ஒரு ரிச் லுக் இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்றதே நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ இதே மாதிரி வந்துட்டு ரெண்டு வீல்லையுமே அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்துட்டு ஃபுல்லாக டெக்கர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட பேஸ் பார்ட் வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்க்கு மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மொத்தம் 8 சைட்ஸ் இருக்கும், அதாவது 8 கார்னர்ஸ் இருக்கும். அது 8லையுமே வந்துட்டு இந்த மாதிரி காம்பஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு
எடுத்துருக்கிறேன். ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்துட்டு ஸ்டிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி பிங்க் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பட் இது ஃபினிஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு நல்ல ஐடியா தோணுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கலர் செலோடேப்ஸ் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த செலோடேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபைனலாக பேஸில் வந்துட்டு அந்த ஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சென்டர்லேயே வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த கலர் செலோடேப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தோம்ல, அது சென்டரில் ரெண்டு வீல்ஸ்லையுமே வந்துட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிபாண்ட் ஒரு க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே வந்துட்டு பெஸ்ட் சாய்ஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ரெண்டு ஹோல்ஸ்க்கு சென்டரில் இந்த ஸ்டிக்ஸ் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும், கலண்டு வந்துடாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது 8 சைட்ஸ்லையுமே வந்துட்டு, அதாவது 8 ஹோல்ஸ்லையுமே இந்த மாதிரி வந்துட்டு வீலில் அந்த ஸ்டிக்ஸ் செட் பண்ணியாச்சு. இது செட் பண்ணிட்டதுக்கப்புறமே வந்துட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீல் எஃபெக்ட் கிடச்சிடும். ஸோ பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஓகே ஒரு ஹாஃப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாண்டு சென்டர் வைக்கணும்ல கீழே அந்த பேஸு, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்மளோட வீல் சென்டரில் எந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நம்ம அப்படியே மேனுவலாகவே செட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுட்டு சென்டரில் வைக்கிற ஸ்டிக் மட்டும் நான் கொஞ்சம் நல்லா திக்கான ஸ்டிக்காக எடுத்துக்கிட்டேன், பிகாஸ் நமக்கு சென்டரில் தான் கண்டிப்பாக மெயினாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைக் அந்த ஸ்டிக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேஸ் ஸ்டாண்டு வந்துட்டு ரெண்டு பக்கமும் வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட வீல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பாதி ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலரில் சின்ன சின்ன ஹார்டின்ஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம அந்த ஹோல்ஸ் போட்டோம்ல அது வந்துட்டு ஒரு மாதிரி ஓட்டையாகவே தெரிஞ்சிட்டே இருக்கும், ஸோ அதை வந்துட்டு கவர் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்டின்ஸ் கட் பண்ணி அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டு சைட்டுமே வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் ஸ்டிக் பண்ணது வந்துட்டு சைடில் கொஞ்சம் ஸ்டிக்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது, ரொட்டேட் பண்ண முடியாது. அதை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு ஸ்டிக்ஸ் மட்டும் வெளியே தெரிஞ்சது அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அகைன் பிங்க் கலர் ஃபோம் ஷீட் வந்துட்டு எடுத்துட்டு அதுலேயுமே வந்துட்டு வயலட் கலர் ஹார்ட்டின் ஃபிக்ஸ் பண்ணி அதையுமே ஃபுல்லாக டெக்கர் பண்ணியாச்சு. ஸோ எங்கேயுமே நமக்கு கார்ட்போர்ட் தெரியக்கூடாது, எங்கேயுமே நமக்கு வந்துட்டு ஸ்டிக்ஸ் தெரியக்கூடாது, அப்போ தான் வந்துட்டு பார்க்க பக்காவாக ஒரு சூப்பராக இருக்கும். இப்போது எல்லாமே டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட பேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேஸ்க்கு வந்துட்டு அந்த வீல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு சென்டரில் வச்சு பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு நமக்கு பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அகெயின் நான் மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே எடுக்கலை, எல்லாமே வந்துட்டு எந்த ஹைட்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த சைஸஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்துட்டு நானே டிசைட் பண்ணி தான் வந்துட்டு எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களுமே அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சொதப்பிடும், பிகாஸ் நம்ம எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக எடுக்கணும். இப்போது பேஸ் பார்ட் வந்துட்டு ஒயிட் கலர் சார்ட் வச்சு கவர் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் ஃபுல்லாக கலர் செலோடேப்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் சார்ட் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் நான் வந்துட்டு மெஷர் பண்ணி எடுத்திருந்தேன். ஒரு ஃபுல் சார்ட் எடுத்துட்டு அதில் 14 சென்டிமீட்டருக்கு மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஹைட் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைட் 7 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ஷீட் ஃபுல்லாக 8 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி 8 சென்டிமீட்டர் வந்துட்டு நல்லா ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சார்ட்டு தான் எடுத்திருக்கேன், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த 8 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு 14 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையுமே வந்துட்டு ஹாஃப் ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு எவ்ரி 7 சென்டிமீட்டர் வந்துட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணதில் 8 சென்டிமீட்டர், இதில் வந்துட்டு 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு இதையுமே வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் சார்ட் வந்துட்டு நம்ம சென்டர்லேயுமே கட் பண்ண போகிறோம். ஸோ பிங்க் கலர் வந்துட்டு சென்டர்ஸில் கட் பண்ணக்கூடாது, ஒயிட் கலர் மட்டும்தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலரோட சென்டரில் இந்த ஒயிட் கலர் வந்துட்டு ஸ்டிக் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட்ஸுமே நான் எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வீலோட சென்டரில் அந்த ஸ்டிக்ஸ் வந்துட்டு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் செய்கிற அந்த ஃபெராரி வீல் ஸ்டாண்டில் வந்துட்டு அந்த ஸ்டிக்கு சென்டரில் எவ்வளோ வந்துட்டு கேப் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலர் செலோடேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளோட வீல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த எந்த இடத்துல ஸ்டிக் பண்ண போகிறோமோ அதை மட்டும் நல்லா பென்சிலில் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஹைலைட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்லா ட்ரை ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த ஸ்டாண்டை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிங்க் கலர் பேப்பர்ஸ் அண்ட் ஒயிட் கலர் பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி இதில் ஒவ்வொரு ஸ்டிக்ஸ்லேயுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு கார்னர்ஸில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஸ்டிக்கில் மாட்டிட்டு இந்த மாதிரி கீழே ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே கிடைக்கும். இதில் வந்துட்டு நம்ம நிறையா பர்த்டே கிஃப்ட்ஸ் மெசேஜஸ் எழுதலாம், இல்லாட்டி ஒரு சைடு வந்துட்டு ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து அந்த ஃபோட்டோ நம்ம எந்த இடத்துல எடுத்தோம், பிகாஸ் நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அதுக்கு ஒரு ஒரு மெமரபிள் ஃப்ளாஷ்பேக்ஸ் இருக்கும். ஸோ அதோட க்யூட்டஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக் சைடில் எழுதிட்டு ஃப்ரண்ட் சைடில் ஃபோட்டோஸ் எழுதிக்கலாம், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் பர்த்டே விஷஸ்மே எழுதிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்களுமே உங்களுக்கு ஃபேவரட்டான பர்சனுக்கு இந்த மாதிரி பர்த்டே கிஃப்ட் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் ட்ரை பண்ண முடியல பட் நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் ஆசையாக இருக்குன்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி அபவுட் பேஜில் இருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பெஸ்ட்டான பர்த்டே கிஃப்டாக ஒரு வீல் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்புகிறேன். நான் இதை வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுத்தல, அவங்க இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிவிட்டு கீழே அந்த பேஸ்லேயுமே வந்துட்டு பர்த்டே விஷஸ் எழுதியிருந்தாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு இதே மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.